மதுரை மாவட்டம் உசலம்பட்டிக்கு அருகில் உள்ள எஸ் மேட்டுப்பட்டி கிராமத்தில் இருக்கும் மாயாண்டி குடும்பத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவங்க தான் மாயாண்டியுடைய மூத்த மருமக. சொந்த விட்டு போக கூடாதுன்னு சொந்தத்திலேயே கட்டி வந்த மருமக. இது மாயாண்டியுடைய இரண்டாவது மருமக, அவங்க பொண்ணு. இங்க இருக்காரு இவர் தான் மாயாண்டி, இந்த குடும்பத்தின் தலைவன். அஞ்சு பிள்ளையை பெற்றுட்டு அரசனா வாழ்ந்துட்டு இருக்கிற இவருடைய மூத்தமே தவசி. இவருக்கு மருந்தடிக்கிறதா பிரதான தொழில். தோட்டத்து மருந்தடிக்கணும், எந்த மருந்து நல்ல மருந்து? யாருக்குடா தோட்டத்துல பூச்சி ஜாக்கிரதை அடிக்கிறதுனே? ரோக்கர் வாங்கி அடி, அதான் புதுசு. சரி வாங்கி அடிக்கிறேன். ஒரே டப்பால எல்லாம் காலியாயிரும்டா. இவருதான் மாயாண்டியுடைய ரெண்டாவது பிள்ளை, பேரு விருமாண்டி. இவர் விவசாயிகளுக்காகவே போராடுற போராளி. என்னையா பொதுமக்களுக்கு இடைஞ்சலா? என்னையா இங்க கூட்டம்? இது வித்த காட்டுறத வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்ல. உழைச்சு உழைச்சு ஊருக்கெல்லாம் சோற போட்டுட்டு தங்கள் உரிமைக்காக போராட வந்திருக்க மக்களின் கூட்டம். மரியாதையா நீங்க கலைஞ்சு போகலைன்னா உங்களை கைது பண்ற மாதிரி வரும். இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம். இந்த உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் உற்பத்தி செய்யறவனை விலையை தீர்மானிக்கிறான், ஆனா விவசாயிக்கு மட்டும் அவன் விலையை வச்சதுக்கு வேற ஒருத்த விலையை தீர்மானிக்கிறான். இந்த துயரத்தை துடைக்கிற வரைக்கும் எங்க மக்களின் போராட்டம் ஓயாது. பேசாம கலைஞ்சு போங்க. எங்க மக்களின் உரிமையை போராடி பெற வரைக்கும் எங்க போராட்டம் ஓயாது. பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூத்துதுங்க பறந்து. பேசாம பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பறந்து. அடக்கோளா ரொம்ப நாளா கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து. இப்போ போகுதடா கோவலமும் பறந்து. வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உணவில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது. விதைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது, உணவில்லாம உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது. அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது, அடிக்கும் போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது. அறிவிருந்தும் அடிமைத்தானம் போக மறுக்குது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பறந்து. நாலு தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? வருஷ நாலு தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? எரியும் போது கோணமும் கூட எழுந்து நிற்கிது, எரியும் போது கோணமும் கூட எழுந்து நிற்கிது. உசுருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது. அடத்தோழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பறந்து.
கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து இவன்தான் மாயாண்டியுடைய மூணாவது பையன் பேரு சீனிச்சாமி இவனுக்கு மைக் செட் போடுறது தான் தொழில் மைக் செட்டில் பாட்டை போட்டு வர போகிற பெண்கள்லாம் தனக்கு தான் படைக்கப்பட்டதாக நினச்சி கற்பனை பண்ணிக்கிடுவான் இந்த ஆளுக மேலே நடந்து போகிறானே இவன் தான் மாயாண்டியுடைய நாலாவது மகன் பேரு பரம அண்ணன் தம்பிகள்லாம் அஞ்சாவது கிளாஸ் கூட தாண்டினதில்லை இவன் தான் பிளஸ் டூ வரைக்கும் போயிருக்கான் காலேஜுக்கு போக வேண்டிய வயசில் இப்போத்தான் பள்ளி படிப்புகளே முடிச்சிருக்கான் எங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு குடியா டிக்கெட் குடியா இந்தாப்பா நல்லாங்க ஏ சீக்கிரம் குடியா வேணுமானே என்னடா மேல எரிமிச்சு வர விளக்கனே உலகத்துல எவ்வளவு அசிங்கமான வார்த்தை இருக்கும் என்ன பார்த்து பயிடும் எங்க அப்பளை பார்த்து வச்ச உன் சங்க அறுத்துற வேண்டாம் இந்த கோபத்துக்கு காரணம் இவன் பிறந்ததுல இருந்து அவங்க ஆத்தாவை பார்த்ததே இல்லை இவனுக்கு எல்லாமே இவங்க அப்பன் தான் இப்படிப்பட்ட மாயாண்டி குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவே காத்துக்கு இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குங்க அது வேற யாரும் இல்லைங்க மாயாண்டியோட கூட பிறந்த அண்ணன் கோவக்கார விருமாண்டி இவன் தான் விருமாண்டியுடைய மூத்த மகன் சொக்கன் இவன் விருமாண்டியுடைய ரெண்டாவது மகன் சின்ன இவன் விருமாண்டியுடைய மூணாவது பையன் பாண்டி விருமாண்டியுடைய நாலாவது பையன் மொக்க இவன் விருமாண்டியுடைய அஞ்சாவது பையன் இவன் பேரும் மாயாண்டி தான் டேய் கிடையா ஒரே ஒரு அதிர்ச்சி கொடுறான் நீயாவது ஒண்ணு குடுமா தர மாட்டேன் பாக்க வச்சு தின்னா வகுத்து வலிக்குமா தர மாட்டேன் குடி வாழ்தே இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை காரணம் அழகம்மா மாயாண்டி விருமாண்டி அப்பனுக்கு ரெண்டாம் தரத்து பொண்ணு இந்த அழகம்மாவுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி விருமாண்டிய கோர்ட்டு வரைக்கும் இழுத்து மாயாண்டி வாங்கி கொடுத்ததுதான் காரணம் இவங்க தான் அழகம்மா அவங்க பொண்ணு பேச்சு இந்த பசை விட்டு இறங்குறாங்களே இது மாயாண்டியுடைய மகளும் மருமகளும் திருவிழாவை சாக்கா வச்சு கோழி பைய எடுத்து கொள்ளையடிக்க வந்திருக்காரு இந்த மருமகன் ரெண்டு பைய காலியா தானே கொண்டு வந்திருக்கா ஏன்னா வரும்போது உங்க அப்பன் வீட்டுல இருந்து நிரப்பி கொண்டு வரேன் கலரா மாப்பிள்ள கேட்டானுல்ல அதான் வட்டி மூலமா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன விசேஷம் புதுசா வீடு கட்டிருக்கல கிரக பிரவேசம் சைஸ் நீ எந்த வீடியா கட்டிருக்க மாப்பிள்ள இவ எங்க வீடு கட்டினா ஏற்கனவே இருந்த வீடு இருக்குல்ல போன வாரம் பெஞ்ச மலையில ஒரு ஓரம் கரைஞ்சிருச்சு அந்த மண்ணே அள்ளி பூசிட்டு வீடு கட்டிருக்க விசேஷத்துக்கு வாங்க பத்திரிக்கை கொண்டு வராயா சும்மா மாமே மஞ்சள் மொய் வாங்க எப்படி பொழப்பு நடத்துறது ஏண்டா இது ஒரு தொழிலாவே பண்ணுவேடா அதெல்லாம் பரவாயில்ல அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க சிறப்பா பண்ணிருவோம் மாப்பிள்ள நீங்க பெரிய குடும்பம் 5000 ரூபாய் செய்ய போறீங்க 300 ரூபாய் அட்வான்ஸ் எடுத்துங்க 4700 ரூபாய் சபையில கட்டுங்க மைக்கில் அமர்கள் படுத்திடுவோம் வரட்டா நீ 1000 ரூபாய் செய்யணும் மறந்துடாத சைஸ் நான் எவ்வளவு செய்யணும் சைஸ் 1000 ரூபாய் அப்படியா என் மைனுக்கு அடுத்த வாரம் காது ஊத்து கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க வந்துருங்க நம்ம தொழில பின்பற்றதே தொழிலா இருக்காங்க எப்பவுமே சட்டை வாழ மாட்டேன் இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டு வந்திருக்க இது ஏன் சட்டை இல்ல ஊரு பெரிய மனுஷன் சட்டையா சரி அதுக்கு தோலை ஓட்டுருக்க இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன் மாமா உன்னையெல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிக்க வெக்கமா இருக்கியா போட்டால் போய் தோல பாத்துக்கோ மாமா பாத்துக்கோ மாமா வாங்க வாங்க இந்த பாருங்க வெயில கீழ அலையாம அப்ப என்ட்டே உட்கார்ந்துருக்கணும் சரியா அண்ணே பத்திரமா உட்காருங்க இங்க பாரு ஒரு தலை உருளா நல்லா கவனிச்சுக்கங்க அவங்கள விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா
குடும்பத்தை நீங்க பாத்துங்கடா. நீங்க போயிட்டா குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். மொத்தத்துல நமக்கு தேவை அவங்க வீட்டுல ஒரு உசுறு. சுத்துப்பட்டி கிராமத்துல இருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை மோர் சாப்பிடுறியா? நீங்க கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்தை குட்டிகளையும் பத்திரமா பாத்துக்கிறேங்க. களவாணி பேர்ல நிறைய திரிவாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து முறையிடலாம். பொன்னால பல்லாக்கு பூவால அலங்காரம், முத்தால தாயுனக்கு முத்தரிசி பொங்கலிட்டோம். பொண்ணு பத்து செவஞ்ச பொண்ணு வராக வராக, அது கருப்பு போல கண்ணால் அடிச்சு புட்டு போறாக போறாக, பட்டு சர சரக்க பொம்பளைக வராக, பட்ட கும்மி அடிச்சு வசியம் பண்ண போறாக, புத்து முளப்பாரி கொண்டுகிட்டு வராக, மொத்த மனசையுமே அள்ளிக்கிட்டு போறாக வராக. போட்டுக்கிட்டு மொய் பணம் தான் வந்துடப்போ மாமே முகம் பார்த்தா கொண்டாட்டம் கொண்டாட்டம் சிலுக்கு ஒயிலாட்டம் சிலு சிலுன்னு கரகாட்டம் தின்ன கிழவனுக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கண்டு மறந்த முகம் கதவெல்லாம் வந்த முகம் நேரில் பார்த்துறப்ப கொண்டாட்டம் கொண்டாட்டம் சர்க்காரு வரி கேட்கும் சாமி கொடை கேட்கும் தந்த மண் பார்த்தா கொண்டாட்டம் கொண்டாட்டம் அண்டாவில் வேகுதடா அசை போட்ட வெள்ளாடு அது நீ வீட்டுலதான் மத்தியான சாப்பாடு பாட்டில் சாராயம் பக்கத்தில் இல்லைனா கோவிச்சுக்கு இருந்தா நம்ம ஒரு பண்பாடு உள்ளூரு டைலருக்கு ஒரு கூறும் கிடையாது ஜகட்டில் ஜன்னல தான் பின்னால வச்சானே சாமிய பார்க்க வந்தேன் சப்பரத்தை பார்க்க வந்தேன் பார்த்தத சொன்னாக்கா பொல்லாப்பு பொல்லாப்பு கண்களை மூடிக்கிட்டு கட்டழக நினைச்சாலும் மண்டைக்குள் சிந்துதடா மத்தாப்பு மத்தாப்பு யானைய முன்ன விட்டு மாட்டோட்டம் பின்ன விட்டு சாமி வருது தேரோட தேரோட கூட்டத்தில் நின்றுக்கிட்டு ஓயாம வைக்கப்பட்டு மனச பறிக்கிறாள் வேரோட வேரோட முன்ன விட்டா
மஞ்ச பொண்ணு வராக வராக காத்து கருப்பு போல கண்ணால் அடிச்சு புட்டு போறாக போறாக பட்டு சர சரக்க பொம்பளைக வராக பட்ட கும்மி அடிச்சு வசியம் பண்ண போறாக புத்து முளப்பாறை கொண்டுகிட்டு வராக மொத்த மனசையுமே அழகிட்டு போறாக வராக வராக நீங்க எல்லாம் மாடு முக்கிய சாப்பிடுற ஏடியா சாப்பாடு பெருசா போச்சா ஏன் அந்த ஐஸை தொண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு பால் வச்சு என்னமா இப்படி கோவப்படுற இருக்கிறேன்
என்ன இது ஒரே சண்டை? எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த ஐஸ் தான். ஐஸ் பாவம் அது தான். கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? சாமி கூட வந்தீங்க, சண்டை போடுங்க. சந்தோஷமா இருந்தாலும் சாமி கூட வரீங்க, வந்துட்டு பிரச்சனை பண்ண என்ன அர்த்தம்? ஏயா, அவன் பஞ்சம் பழிக்க போய் இங்க திருவிழாங்கிற சாக்குல ஒண்ணு கூடுறீங்க, இப்படி கோயில வச்சு அடிச்சுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது வேணா கோயிலா இருக்கலாம் சார், ஆனா இங்க அப்பந்தான் எனக்கு சாமி. இவர் மேல கை வச்சவன பட்டி கோலாவல மாட்டானோ சார். நாங்க சாமி உடா சார் வந்தா இவன் சார் திருவிழா சாக்கா வச்சு எங்களை ஒச்சம் பண்ண வந்திருக்கானுங்க. எச்சக்கல பயலுங்க. ஏ சொக்கா, நீங்க வாழ வேண்டியவடா, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசாத. ஆமா சாமி, நாங்க தப்பு தப்பு தான் பேசுவோம், ஆனா சிவசிவான்னு இருப்போம். ஆனா நீ தப்பு மட்டும் தானே செய்வ. பேசாத நீ பெரியப்பண்ண, நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல, பேச வந்துட்டேன். ஊரே காரி துப்பு சொல்லிட்டாருயா முற்போக்கு சங்க தலைவர். ஊர் பேல காச வசூல் பண்ணி டம்ள டம்ள மோர் ஊத்தி குடு கலந்து கிடப்பாங்க. பேசாதரா, படிக்காத தற்குறி பேல. நாங்கெல்லாம் படிக்காத கூமுட்டைங்க தான். உங்ககிட்ட ஒரு டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் எல்லா பேர் இருக்காங்கல்ல, நான் பேச தப்புதான்யா? தப்புதான். ஏய், நீ எல்லாம் சபையில பேச வந்துட்ட. ஏய், படிச்ச ஆபீசர் என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கல, நீங்க என்ன தற்குறி தனமா பேசுறீங்க? போலீஸ் ஐயா, இனிமேல் நாலு நாள் திருவிழானா இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க வந்துக்கிறோம்யா. அது கடைசி நாளா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நடந்துக்கலாம். அதுதான் காரணம், எங்க மேலதான் தப்பு, நாங்க பொறுப்பேத்துக்கிறோம்யா, விட்டு கொடுக்கறோம்யா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். பிள்ளை குட்டிகளா நல்லா இருக்கணும்யா, நான் பிரிச்சு பேசலையா, இந்த பிள்ளைகளையும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லே வாடா, சரி போங்க பாயலாம். நீ என்னடி கட்டிக்கிட்டு இருக்க? விரட்டி விரட்டி வெட்டினவங்களை விளக்கி விட்டது நல்லதா போச்சு. என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்தேன், ஐயா ரெட்டுதான் கிடைச்சிருக்கு. மாப்பிள்ள, ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த போகத்துக்கு பொன்னியே போட்டு எடுத்துறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் கள்ள சாப்பிட்டா கூட செமிச்சிருவேன். உங்க பொண்ணுக்கு பொன்னி அரிசியை சாப்பிட்டாதான் கண்ணு நல்லா தெரியுமா? டாக்டர் சொன்னது சொல்லுமா? எந்த டாக்டர் சொன்னாரு? டாக்டர் சொன்னது கூட மறப்பாங்க. எதுக்குள்ள டாக்டர் சொல்றதெல்லாம் மறக்கிற? சரி, நீ பட்டணங்களையும் போயிடாத, நான் சந்தை வரைக்கும் போய் விரால் மீன் வாங்கிட்டு வரேன். அப்பா எதுக்கு பாலஞ்சுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன வேணாம்? என் பேர பிள்ளைய புரிய மாத்தீங்கல்ல, என்ன மாப்பிள்ள? அது இல்ல மாமா, அயர மீன்ல இப்ப புதுசா கருவாடு வந்திருக்கான், அதுல ரெண்டு கிலோ வாங்கி. அதுக்கே மாப்பிள்ள கடன் கேக்குற மாதிரி கேக்குறீங்க? எதுக்கு வயசான காலத்துல எங்க அப்பனை சிரமப்படுத்திட்டு இருக்க? ஏய் கணக்கழுத, இத போய் என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க? அக்கா, கூட பிறந்த பொறப்பு, நீ நல்லா இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா சின்னவனே? ஆமாண்ணா, அக்காவுக்குள்ள நமக்கு இதுக்கு. ஆமா மாமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதே, மொத்தத்தை நான் கொண்டு வந்து வச்சிருவான். ஆமா மாமா, போற வழியில உங்களுக்கு கால் வலிச்சா சொல்லுங்க, என் தம்பிய ஒரே தூக்கத்தி கொண்டு இறக்கி வாங்க. ரொம்ப ஏத்தாளம் தாண்டி, எது எப்படியோ மூட்டை தூக்குறதுக்கு நாலு மச்சனானு. ஹலோ ஹலோ, மாயாண்டி சித்தப்பா, எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா. வாங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு, புரியுதான்னு பாரு. என்னண்ணா அடி பிச்சு போடுறேன்? ஏண்ணா முட்டு கோமா இருக்க? மாயாண்டி சித்தப்பா திருவிழாவில் ஐஸ் வாங்கி தந்தாரு, அப்புறம் ஏன்டா மல்லு கட்டிட்டு அலையறீங்க? உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்குல்லடா, பேசாம ஐஸ் வாங்கி தந்து சும்மா இருக்க வேண்டியதானே? அப்புறம் எங்க பறந்து பறந்து அடிக்கிறீங்க? ஓ, உனக்கு பாய்ஸ் தான் பிரச்சனையா? வேற என்ன? டேய் அண்ணா, கூட பாய்ஸ் வாங்கி கொடு. இந்த காசு வாணா, தோல்ல கை வைக்காதடா, வளர முடியாது. கை வைக்கல வாணா. ஆமா, உன கோட்ற தான வேணும், என் கூட வா. கோட்ருக்கு ஐஸ் நல்லா இருக்கு. இதானே ஐஸ் வந்து நல்லா பாத்துக்கணும். நல்லது என்ன பண்ணதா? உப்பு தண்ணில பண்ணலையா? நல்லது என்ன பண்ணலங்க? ஐயோ, ஐஸ் எடுத்து போறானே, என்ன என்ன வண்டி வாங்கி கொடுங்கனே. கம்பெனில இருந்து முதல்ல போடாம வாங்கி வந்து என்ன கத்துறாங்க? குள்ளடா ஐஸ் குடுக்க மாட்டானே. வண்டி வாங்கி கொடுங்கனே. என்ன என்ன மாப்பிள அம்பட்ட ஐஸ் 5 நிமிஷத்துல திண்டு விட்டு குச்சிய மிச்ச வச்சிருப்பாரு, போய் கணக்கு பண்ணி எண்ணி கேப்போம். வண்டி, ஐயோ வண்டி, கத்தாதயா, நான் கத்துறேனா? நமக்கு நெந்திரிக்கல வண்டிக்கு நல்ல டிரைவரா வச்சுக்கயா. இங்க பாரு, பாலைசி நல்லா இருக்கும், காதலிக்கு மட்டும் இல்ல, காதலோட அப்பாவுக்கு அடிவிட்டா கூட மனசு வலிக்கத்தான் செய்யும். என்னடா காதலை பத்தி இவன் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரால இவ பேரு பூங்குடி. நான் பிளஸ் டூ படிக்கும்போது இவள் பிளஸ் ஒன் சேர்ந்தான். அப்பிருந்தே நான் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்குள்ள இருந்த காதலும் ஒரு நாள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி வராதன்னு? ஏன் லெட்டர் கழிச்சு போற? என்ன என்ன பிரச்சனை நடக்குதுங்க?
நம்ம கிளாஸ் புள்ளைக்கு இவன் லவ் லெட்டர் குடுக்குறான்டா. ஏய் குட்டச்சி, இந்த வாடா படம் சொல்ற பாத்தியா, உன்னை தனி அப்புறம் அனுப்பிச்சுக்கிறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? ஒண்ணுமில்ல பாஸ், நான் இந்த பிள்ளை ஒரு அஞ்சு வருஷம் லவ் பண்ணிக்கிறேன். நீங்க அதோட கிளாஸ் மட்டாம்ல கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றது. உங்களுக்கு இருவரின் நேரம் இதயத்தில் மழையுடன் மின்னல்கள் தோன்றும் இடைவெளி கொஞ்சமாய் குறைந்திடும் நேரம் சுவாசத்தில் செல்லமாய் வெப்பங்கள் கூடும் யாரோடும் பேசவில்லையே எங்கேயும் போகவில்லையே என்னாச்சு பெண்ணே எனக்கு Thank you.
இருவரின் வாசங்கள் கலந்திடும் நேரம் உயிரிலே புது புது கலவரம் தோன்றும் நில்லாமல் கண்கள் தேடுதே வந்தாச்சு காதல் எனக்கும் முதல் மழையே முதல் மழையே முதன் முதலாய் என்னை நினைக்கிறியே என்னை மறந்தேனே நானே உந்தன் வசமாகி போனே உன்னை நினைத்தேனே நானே என்னை மறந்தேதான் போனே அந்த வருஷம் பூரா ராத்திரி பகல அவளை நான் ஃபாலோ பண்ணேன் அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் மறுபடியும் அவளை இப்போ தான் நான் பார்க்க வரேன் என்னங்க ஆச்சு கால ரத்த வர உலிக்கிருக்கு மருந்து எடுத்து சரி சரி நீ பேசினது போத இப்ப யாச்சும் கீழே பாத்துக்கா பாத்து தம்பி நன்றிப்பா ரொம்ப நன்றி தம்பி பூங்குடி என்னடி பராக் பாத்துக்கிருக்க உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போ நாளைக்கு பரிசு ரிசல்ட் வருது நாளைக்கு உன் தண்டவாளம் நன்றி தெரிஞ்சிடும் சாமிய கும்பிட்டு இருக்க இனிமே உன் சந்திக்க கூடாது நாங்க பாஸ் ஆயிருவோம் முதல்ல நீ பாஸ் ஆறியான்னு பாரு அதையும் பாத்துருவோம் எதுக்கு எல்லாத்துக்கும் உன் தம்பி பரம பாஸ் பண்ணிட்டானா அப்படியா தினந்தானே பாஸ் ஆகுற அப்பதான் எனக்கு மிட்டாய் மிட்டாய் வாங்குறியா என்ன கடவைக்கு போறியா வச்சு வச்சு திண்டேன் தம்பி பாஸ் ஆனதான மிட்டாய் தர்றாங்க நீ பாஸ் பண்ண வேண்டியதானே மலை வராது சட்டி முட்டையில பரலாம் அடியை முடிச்சு அண்டா கொடுத்து மிட்டாய் இருக்க போறான் உனக்கு மீச முளைக்கிற மாதிரி அறிவு முளைக்க மாட்டேங்குதுடா இப்படியே புள்ளிட்டு தெரியும் நீ பண்ணி முட்டிதான் சாப்பிட போற தொடர் எதுவுமே பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்ல பேசி பாப்போம் முடியலன்னா போராட்டத்தாங்கப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா தம்பி மூத்தோரக்க முட்டுக்கடா நல்லா இருக்காதா பண்ண
விடிகாலையில இருந்துச்சு கருப்புசாமி கோயில போய் அடுத்த மாசம் கெடா விடுறோம் வேண்டிட்டு வந்தேன்ல அப்பா இப்பவே எனக்கு உப்புக்கறி போட்டு சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிடுவோம் என்னப்பா அந்த மாதிரி நினைப்பெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாதுப்பா யோ உன் குருக்கு பத்தி எங்களுக்கு தெரியாதயா அந்த காலம் சொத்த புடிச்சு கொடுத்த ஆள் தானே நீ இன்னைக்கு இவனை கைகளை போட்டுக்கிட்டு எங்களை நடத்த நடத்த நினைக்கிறியா உன் திட்டம் பழிக்காதே டேய் வாய முடுறா வார்த்தை தடிச்சது சங்க அறுத்து போறேன் யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்க விடுறா விடுறா பா அவனுக்கு முட்டாய் விடுறது தப்பு தாப்பா எங்களை மன்னிச்சுக்க பா என்னப்பா நீங்க இவங்க எல்லாம் ஒரு ஆளு வந்து பொறுக்கி பையில போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க சல்லி பையில இங்க பாருங்கடா நீங்க வேணா அவனை பைத்தியக்கார பையில பாக்கலாம் எங்களால அவனை பாக்க வச்சுட்டு எதையும் திங்க முடியாது அவன வேற ஒரு ஆளா பார்க்கவும் முடியாது உங்களால என்ன முடியுமோ செஞ்சுக்கிறீங்கடா போங்கடா டேய் நீங்க என்ன ஊருக்குள்ள பெரிய சிட்டிரா எப்ப பாரு உடச்சு விட்டுக்கிட்டு திரியறீங்க டேய் தம்பி இவனை கை கால் உடைச்சு விட்டா தான் சரிப்படுவாங்க டேய் சொன்னா பார்த்தானே இவங்கள செஞ்சா தான் ஆளுங்க ஏய் பாப்டா டேய் வந்து மத்தியே போங்கடா செஞ்சு விடுங்க நாங்க தான் ரோபம்டா அம்பானி அம்பானி பையன் காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபைல தூக்கிக்கிட்டு யோ எங்களை மாதிரி கோட்டீஸ்வரன் படிக்கிற காலேஜியா இது உனக்கு ஆசை ரொம்ப தான் இருக்கு பெருசு டேய் வண்டி வர பிரசர்ல வந்தோன்னா வாத்தியார் நினைச்சிட்டேன் இவனுங்களும் படிக்கிறவனு தான் டேய் இவனுக்கு கிடக்குறானுடா நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணினா பெரிய கோடி சொன்னாயில்ல அப்புறம் இதை விட பெரிய வண்டி வாங்கி டேய் கொப்பனை அதில் உட்கார வச்சு ஊருக்குள்ள அப்படியே ஒரு சுத்து வந்தீனா எனக்கு பெருமையா இருக்கும்ல ஆ வாடா நீ வாங்க விட மருமகளே மாவாட்டுறீங்களா உளுந்து மாவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க இட்லி உங்களை மாதிரியே முறைக்கும் பரமையும் கூட படிச்சாலாம் மில்லு வேலைக்கு போயிட்டு தெரியுதுங்க சரி சொத்த வித்து ஊர்மைக்க படிக்க வைக்காட்டினாத்தே என்ன அது எப்படி நம்மள நடுத்தரவுல நிக்க வைக்க வேணாம் அதுக்குதான் அம்மா கள்ளிப்பட்டி யாரு நடுத்தரவுல நிக்க வேணாம் என்னடா இந்த மனுஷன் நிலத்து மேல கடை வாங்கி குழந்தைனார படிக்க வைக்கிறானுங்கிற கவலையும் யாருக்கு வேண்டாம் நான் பரமனுடைய பாகத்து மேல மட்டும்தான் அவன் படிக்கிறதுக்கு கடை வாங்கியிருக்கேன் நாளைக்கே உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சொத்த மூணா பங்கிக்குங்க உங்களை நிலபலம் காப்பாத்துட்டோம் பரமனா அவன் படிப்பு காப்பாத்துட்டோம் வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன நூலும் இல்லை வாலும் இல்லை வாலில் பட்டம் வீடு வேணா நேரா அவளை பிடித்துண்டு சோகப்பாட்டை போட்டு சோந்து போய் உட்காந்துருக்க என்னடா ஆச்சு உனக்கு எல்லாம் உனக்கு புரியாதரா எனக்கு புரியாதா சொல்ற அத நான் சொல்றேன் வெள்ளரோஜா வெள்ளரோஜா நான் உன்னை காதலிக்கிற நீ என்ன எப்ப காதலிக்கிறேன்னு சிட்டுக்குருவி கேட்டுச்சான் அதுக்கு அந்த வெள்ளரோஜா சொல்லிச்சான் மூணு பரோட்டாவும் சால்னாவும் கட்டி வைக்கிற நீ போய் சீர செட்டு கட்டிட்டு வந்து சாப்பிடு காதல ஏமாமா கலங்கப்படுத்திட்டு இருக்க இல்லை உன் மனசுக்குள்ள இருக்க அந்த தெய்வீக காதலி யாரா அங்க பரோட்டா பிணைஞ்சிட்டு இருக்கல பரோட்டா கடைக்காரி ஆமா அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சுடா அவளுக்காக பல பாடல்களை போட்டு என் காதலை வெளிப்படுத்தினேன் அதை புரிஞ்சுக்கிறாம எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு நிக்கிறான் சரி காதல நேரம் பிச்சுனியா இல்லையே பாட்டிலேயே புரிஞ்சுக்கோன்னு நினைச்சேன் இங்க வரு பாட்டிலையும் புரியாது நேர போய் சொன்னாலும் கேட்காது ஏன்னா காதல் அவுட்டு இல்லையே தமாரம்டா என்னை பார்த்து சிரிச்சாலே உன்னை பார்த்து மட்டும் இல்ல போற வர எவனை பார்த்தாலும் அவ சிரிச்சது மாதிரிதான் தெரியும் என்னது அவளுக்கு எத்து பல்றா உனக்கெல்லாம் தம்பியா பிறந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்டா புடிச்சாம்பாரு ஃபிகரு
ஏண்டா இப்படி ஓடி வர? அங்க மைக் செட் மான பாரு. டேய் ஏண்டா வரப்புல வந்து படுத்துக்கிட்டேன். ஊருக்குள்ள ஏதாவது கடை வாங்கிட்டானா? ஏத்தாப்புல போட்டா கடற்குள்ள. ஆமா ஆமா, அவள இவன் ஒன் சைடா லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் நினைச்சேன்டா. ஜிகு ஜிகுன்னு சட்டை போடும் போதே பைய ஏதோ சேட்டை பண்றான்னு. இப்படி பேசிக்கே இருக்காத, சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பா அவனுக்கு. ஏண்டா வெக்கப்படுற பாடுற, உள்ள போயிரு போது பாரு. நான் பாத்துட்டு தான் இருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பு. மாப்பிள தாய் மாமிங்க என்ன சொல்றீங்க? அது வந்த பாயா மச்சான். நான் சொல்றேன், ஒரு சிட்டுக்குறி ஒரு வெள்ள ரோஜாவை காதலிச்சான். வெள்ள ரோஜா வெள்ள ரோஜா, நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன எப்ப காதலிக்கிறேன். அதுக்கு அந்த வெள்ள ரோஜா சொல்லிச்சான், நான் பரோட்டாவை கசக்கி. இவர் என்னதான் சொல்லிக்கிருக்காரு? ஒரு சிட்டுக்குறி ஒரு வெள்ள ரோஜா. இவன் உலரத வச்சு நீ எங்களை ஏப்ப சாப்பிய நினைச்சுடாத. என் மாப்பிள்ள சீனிச்சாமி மைக் செட் போட்டாருன்னா மணக்க மணக்க பாட்டு வருவாப்பா. பேசிட்டே இருக்காது, தட்ட மாத்துங்க. எனக்கு ஒரு தட்டு. ஊர் பெரிய என்னங்க? ஒரு நிமிஷம். என்னடா பரமா? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்கு மருமகளாக போறீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல போட்டு கொடுத்தது மாதிரி நான் பண்ற தப்பையெல்லாம் எங்க அப்பிட்ட போட்டு கொடுத்து என்னை மாட்டி விட்டுறாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க மதினி. ஏப்பா கோயிலுக்கு போயிட்டு மொத பத்திரிக்கை எந்த வீட்டுல கொடுக்கணும்ன்ற? சும்மா இருப்பா, ஆயிரம் தான் இருந்தாலே என் கூட பிறந்தவன்ல, குடுக்கலாம் தப்பா போயிடும். ஏண்டா பெரியவன என்ன பேர் வராங்க? என்ன இருக்கிற இங்க வந்திருக்காங்க? என்னடா நின்று இருக்கீங்க? ஒட்டும் வேணாம் உறவு வேணாம் தானே இங்க வந்து தங்கி இருக்கிறோம். உள்ள வந்த காலை விட்டுங்கடா. என்ன சித்தப்பா, எங்க விட்டு வந்திருக்க? தம்பி கல்யாணம் எனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு இல்லாதடா. அந்த கல்லு உன் தலை மேல வேண்டிய கல்லு, வீட்டு வாச வரைக்கும் வந்து நீ பொறுமையா இருக்க. உங்க வீட்டு வாசலுக்கு வந்து தப்பு தவ போங்க. புள்ளைட்ட சொல்லு போங்க போங்க. எந்த மூஞ்ச வச்சுட்டு வீடு வரைக்கும் வராங்கன்னு தெரியல. போனா வம்பிழுப்பாங்க, வேணாம்னு சொன்னா கேக்குறிய. சரி விடுப்பா, நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒற்றுமையா இருக்கானுல. வர்ற பொண்ணு பார்த்த ஊருக்கு மைக் செட் போட போறேன். ஆமா, அதை மட்டும் பண்ணிட்டு ஒழுங்காவா. இந்த கலர்ல சட்டை போட்டு அந்த வீட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தா நாய் கிடைக்கும். யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? தொழிலுக்கு போனா தொழில விட்டு வேற ஏதாவது பாத்துருக்கனா? ஆமா பெருசு, அந்த புள்ள வீடு கோயில் தெருக்கு எத்த அப்படி இருக்கா தானே? எனக்கு தெரியாது, ஏத்த கடைக்காரி சிரிக்கலாம் தெரியுது. ஆனா வீட்டுக்கு வர போற மருமலை பத்தி கேட்டா தெரியாது உனக்கு, நக்கல் தானே? இல்லடா மைக் செட், நம்ம முகர கட்டை எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நாலஞ்சு தடவை பார்த்தாலும் வையன் மாப்பிள பிடிக்கல என்று வாழ்கிறா. சும்மா இருங்க. என்னடா சொல்ற குலகாரப்பாவி, உனக்கு என்னடா தெரியும் இரட்டை செட்டை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? ஏண்டா
என்னைக்காவது உனக்கு பதிலா நான் போய் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? இல்ல இல்ல, ஒழுங்கா சின்ன பையனா புத்தகத்தை எடுத்து படிக்க பாடுறா. ஒரு ஒத்தாசி கூப்பிட்டா என் வாழ்க்கையில மண்ணளி போடுறாங்க பாவீங்க. சரி சரி, விடுறா விடுறா, விடுங்கடா. ஏன்டா சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் கடையை பாத்துங்கடா, நான் போய் ஒத்தையால கட்டிட்டு வந்துடுறேன். ஓ பெருசு, உனக்கு பதிலா என்னைக்காவது தோட்ட வேலை நான் பாக்குறேன்னு சொல்லிருக்கேனா? வகை தெரியாம அதை பேசிட்டு இருக்காத, சும்மா போ. எப்பே இத நாங்களே போய் கட்டிக்கிறோம். எடுத்து வை. கலர் கலர் தான் போகுதுன்னா நம்ம கலர் காணுமே. ஹலோ, இல்லை ஊரில் மைக் செட்டுக்கு திருவிழா படம் வந்தோம், உங்கள் படம் நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, கோட்டார்பட்டி பொது ஜனங்களே, உங்களிடம் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மலைச்சாமி ரேடியோஸ் எஸ்.எம்.8 பட்டி. பரமா, வீட்டில் கடை வெட்டியிருக்காங்க, சாப்பிட வாங்க. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்லயும் போய் கையில் நினைக்கிற பரம்பரை இல்லடா நம்ம பரம்பரை. ஒரு நல்ல வேலை கெட்ட வேலை பாக்குறீங்க. பின்னாடி யாரு அண்ணங்கிற? நீ தானே கூப்பிட்டேன். என்ன வாழ்க்கையிலே முதல் முறையா நான் அண்ணனை கூப்பிட்டுருக்கேன். இதுக்காகவாது நம்ம குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு கறிக்கஞ்செடிக்க போறேன்டா. வாங்க 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 மாப்பிள. ஏன் மாப்பிள, இன்னும் ரேடியோ போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி வீட்டுக்கு வர மாட்டீங்களா? மாசி மாசம் வெட்ட வேண்டிய கடையா வரும் மாப்பிள. நீங்க வந்து பேச்சை விட்டு இளைய போடு. என்ன மாப்பிள, புரிய கை கழுட்டு வாங்க. ஏனே உன் மாமனார் மீச வச்சதா இல்ல செஞ்சதா? டேய், எங்க மாமனார்ல கிண்டல் பண்ண நான் அனுமதிக்க முடியாது. அதுக்குள்ளயா இந்த கைய கழுது. டேய், எனக்கு ஊட்டி ஒரு
இருக்கட்டா, என் ஆயுசு முழுசையும் எழுதியே கொடுக்கட்டா. எச்சி தண்ணி மட்டும் இனிப்பு எடுக்கும். நான் என்று நீயாக மாறி போடேனே. நீ போன மண்ணள்ளி போட்டு வச்சினே. கருவாச்சியே கருவாச்சியே உசுரை எடுக்கும். கருவாச்சியே சின்ன மனுசேல கிட்ட வருமா? துண்டமா பொழந்த ஊடால பார்த்து என கொஞ்சம் கொஞ்சமா அளந்த மாமா தாலி எடுத்து கொடுங்க. என்ன மாப்பிள்ள இவ்வளவு வெக்கப்பட்டுக்கிட்டே கட்டு. ஏப்பா பந்தி போட்டாச்சு, மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்க. மறுபடியும் சொல்றேன், மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போங்கப்பா. மொய் எழுதுங்க. ஏமாமா, கறிக்கஞ்சி அடிச்ச நாளைக்கு எலும்ப கடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டே போல் இருக்க. பருப்பு கஞ்சி போட்டு அனுப்பிச்சுருங்க போல் இருக்க. ஒரு வாரம் இங்கதான் மாப்பிள்ள டேரா. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதுக்குடா? அதுதான் எதுக்கு? உள்ள சுண்டு சுல்லான்லாம் படுத்து கிடக்குல்ல, அந்த மாதிரி பித்துக்கிறதுக்கு. அதான் எப்படி? உள்ள போய் உங்க சித்தப்பட்ட கேளுற, லூசு போயில பட. உங்களுக்கு யாருக்குமே கூறே இல்ல. இவர் ரொம்ப கூறுவார் உள்ளவரு. உனக்காவது தெரியுமா என்னடா சாப்பிட்டா முக்கியம்? ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தா புள்ளை எல்லாம் பிறக்குமாமே, எப்படி? அதுதான்டா ஊர் வழக்கம். ஆனா இங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் தூங்க மாட்டேங்கிறாங்களே மகனே. இந்தா இது எதுக்கு பெருசு? ஓடர் ரூம் சாவே, அங்க போய் நீ போய் பாத்து. இருட்டா இருக்குமே. ஏய் இருட்டு தாண்டா முக்கியம். ஐயோ இந்த அதுவும் கரெக்ட் தான். இது எதுக்கு இவன்ட்ட குடுத்து விடுற? நீ படுற என்ன? எதுக்கு படுற? பேசுறேன் படுற.
மாதனோ வா கூச்சப்படாத வா பாப்பா சின்ன போங்க 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 ஏ வெச்சி எழுந்திரி உள்ள வந்து படுவா இதுதான் நம்ம மோட்டர் தோட்டம் நமக்காக கட்டின வசந்த மாளிகை எப்படி நல்லா இருக்கா அவசரத்துக்கு இது வரை திறக்க மாட்டேன் மாமனார் டாப்ல வச்சுட்டு நம்ம அழகா பாத்துடலாம் அசுருதே அசுருதே ஓங்குத்தம்மா அதுருதே அதுருதே ஓங்குத்தம்மா மைனுமே ரொம்ப அழகுடா சூப்பரா இருக்க நீ ஆளையும் மண்டையும் பாரு நான் பார்பர் ஷாப் வச்சிருக்கேன் கட்ட வண்டி ஓட்டுற மாதிரி நீ இந்த காலேஜுக்கு வந்துட்டா ஏன் கரண்ட்லாம் தலைசியா இருந்தாலும் உங்க அப்பனுக்கு ரொம்ப பேராசடா உன்னை எல்லாம் இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டு அழகு பாக்குறான் பாரு டே மச்சான் இவங்க எல்லாம் காலைல சோத்து ஒரு அப்பனு பிறந்தா நிலுகிடும் இந்த மைண்ட் பாய் யாரு காட்டுறேன் எங்க காலேஜ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க காட்டாயில இந்த காலேஜ் இடம் கிடையாது உங்க பையனை கூட்டு போங்க பரமா ஏண்டா இப்படி பண்ண ஏண்டா இப்படி பண்ண ஏண்டா இப்படி பண்ணி துளைச்ச நாயே ஐயா
என் கை நீட்டி அடிச்சது இல்லையா. இதை கூட நான் அவன் அடிச்சதே, அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளாக இருந்தையா. ஐயா நான் செய்தவன் நிறுத்த கூடாதுங்கய்யா. ஐயா எங்க குடும்பத்தில் எங்க சியாம் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க பாட்டம் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க தகப்பு படிச்சது இல்லைங்கய்யா, நான் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க அண்ணன் தம்பி படிச்சது இல்லைங்கய்யா. இவ மூலமா தான் என் படிப்பு வாசனையே என் வீட்டு வாசப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வருது. ஐயா தயவு செய்து நிறுத்தி கூடாதீங்கய்யா. டே பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போடும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா, அது இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரமா தயவு செய்து படிடா. உங்க பையன் படிக்கிறது நான் பொறுப்பு. படிச்சிருங்க சார், என்ன படிச்சிருங்க நீங்க. உங்களுக்கு தப்பே பண்ண மாட்டேன் சார். நம்ம வீட்டுல நடக்கிற கூத்த பாத்தியாடி. என்னக்கா பண்ண சொல்ற? அதான் என்னமோ உலக அதிசயமா மருமை ஊட்டி வந்த மாதிரி நம்ம மாமனாரு தலையில வச்சு ஆடி திரியறாரு. ஓம் புருஷே அப்படியே மேடை ஏறி மீட்டிங் மீட்டிங் மை பிடிக்கத்தான் நேரம் சரியா இருக்கும். என் புருஷனுக்கு இப்படியே என்கிட்ட வந்து மறந்தடிக்க இந்த செடியை பார்க்கத்த நேரம் சரியா இருக்கும். ஆமாக்கா நம்ம வந்து கேன போல போலச்சிட்ட முடியே. என்ன தேனிக்காரர ஐயா, குழி போடுறீங்க? ஆமாங்க. புது கரண்டுகளுக்கு போறீங்களா? ஆமாங்க. இழுங்க வேண்டாங்களே, செடியை சேதாரப்படுத்திடாதீங்க. சரிங்க. லைனதான் எழுகிறீங்க, கரண்ட் எங்க வருது? குழம்பு நல்லா இருக்கையா? ஆ சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம் வேணாம் வேணாம். குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும்? அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடறதுக்கு எது கணக்கு, சாப்பிடுங்க சாப்பிடு. சரி சரி இங்க பாரு. நீ எதுக்குமே கவலைப்படாத. என்ன உன் மகளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். என்ன நீ கவலைப்படாமல், கவலைப்படாமல் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஏன் அழுகிற? நான் எங்க அழுத? அழுகிற மாதிரி தெரிஞ்சு உன் மகளை நானே கட்டிக்கிறேன். ஏன் இப்ப கட்டுறிய? அது பார்த்தாதா வானே. அட இருமா மகனே, நீ என் மருமகளை கட்டிக்க, வீட்டோட மாப்பிளையா வந்துரு. அப்பதான் மூணு வேலையும் இங்க வர குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர். எப்படி சபாச்சு? என்ன எப்ப பார்த்தாலும் சின்ன மருமகளே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷியா தெரியலையோ? நாங்க என்ன ஒண்ணு இல்லாத வெட்டச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? என்னடி சொல்ற? ஆமா நம்ம பொழப்பு தலைப்ப பாக்க வேணாமா? அதுக்கு தனி குடுதான போகணும். அடிக்கிற மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க. கல்யாணமாயி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என் பையன் கூட சத்தம் போட்டு பேசிருப்பானா? நீ சொல்லுமா என் பசங்க பொம்பளைனா கையெடுத்து கும்பிட்ற அவனுக்கு. அவனுக்கு கை நிட்ட வச்சிட்டீங்களே, அவனுக்கு கை நிட்டது தப்பு தான். உங்க வாய் நேரா வந்துருக்கலாம்ல. ஏமா இந்த வீட்டுல என்ன குறை வச்சோம்? குப்பனாத்தா வச்சிருந்ததோட என் பிள்ளைங்க நல்லா தானே வச்சிருக்கானு. இத பாருங்கம்மா, நான் சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்கலாம்னு நினைக்காதீங்க. சேர்ந்து இருக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அருமை தெரியும். பிரிஞ்சுட்டா சேர முடியாதுல்ல. என்ன மதினிங்களா, சாப்பிட்ட வாங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. எப்பய் மதினி அண்ணன் ஊருக்கு போயிருச்சுங்களா? கட்டுச்சோறு அடிக்கிறதுக்காதப்ப காலத்திலிருந்து அப்படியே வயிற்ற காயப்பட்டு வந்திருக்கேன். மதினி கட்டுச்சோறு எடுத்து வைங்க.
என்ன பொம்பளை நீங்க? ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சாப்பாடு போட்டா குறஞ்ச வருவீங்க. டேய் வாடா. இல்லப்பா சாப்பாடு பரம பேசாம இருக்கேன். என்ன பேசணும் இப்படி இழுத்துக்கு வர? பொம்பளை பொம்பளைங்கிற மதுரைங்கிற மரியாதை கிடையாதா? அவங்கள சோறு தானே போட சொன்னேன். டேய் பசிச்சுனா நீ சோத்த போட்டு சாப்பிட வேண்டியதானே, இல்லைன்னா என்ன கேள்வி நான் போடுறேன். எப்ப இங்க என்னதான் நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேது. டேய் இவங்க தனி குடித்தனு போகணும்னு சொன்னாங்க. உன்னனு கோவப்பட்டு மிதிய மிதிய மிதிச்சுட்டு இப்பதான் போயிருக்கானுங்க. அன்னைக்கு அடிச்சு பிடிச்சுக்கல. ஆமாண்டா, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு வாழ கத்துக்கிட்டா பரமா. நீ சின்ன பையன்டா, நாளைக்கு பரவனால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துட கூடாதுரா. பசங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும்டா, அதான்டா ஆசை. ஏன் புள்ள தனி குடுத்தன போறேன்னு சண்டை போட்டியாம? இல்ல சின்னம்மா, எங்களுக்கும் புள்ள ஊட்டின்னு ஆயி போச்சு. நாங்களும் குழப்பத்தால பாக்கணும். எம்புட்டு நாளைக்கு தான் ஒன்னாவே இருக்கிறது. அதனாலதான் சின்னம்மா பேசாம தனியா போயிடலான்ட்டு இருக்கோம். ஒருத்தரீங்கண்ணா, வெள்ளாம காட்டுக்குள்ள கொண்டு போய் உயர போட்டுருக்கானுங்க. ஒரு செடி முறிஞ்சிருந்தது கொண்டே போடுவேன். என் கையால சாடிக்கலாம் நினைச்சேன், கரண்ட் கொண்டு போயிருச்சா? என்ன ஆட்டம் போட்டீங்கடா! ஆண்டவனுக்கே பொறுக்காம அடிச்சு தூக்கல. விருமாண்டி குடும்பத்துக்கு நீங்க தான் தீபாவளே. என்ன வேலை செய்றீங்க? வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பு இல்லாம இப்படி வேலை செஞ்சீங்க. அப்ப அநியாயமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கானயா? அவர் உசுருக்கதாவது ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் உசுரோட வச்சு கொளுத்து போயிருவாமா? வேலை செய்யற லட்சணத்தை இன்னும் நினைவு திரும்பல. யாராவது பாக்க தந்தா போய் பாருங்க. என்ன சின்ன பண்ண மாதிரி அழுது நான் இருக்கிறேன்ல. என்னடா சப்பா, நீ உள்ள போ, உள்ள போய் பாரு. என்னாச்சும் டாக்டர் நல்லா பண்ண இருக்கேன்னு சொல்லிருக்காருல. அப்பா புரியாமல, அப்பா புரியாமல, தைரியமா இருப்பா, உனக்கு ஒன்னும் ஆகாது. சின்ன வயசுல தைரியம்னா என்னங்கிறது உங்ககிட்ட தப்பா கத்துக்கிட்டேன். நீ பயப்படாதப்பா, உனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. காலேஜ்ல சின்ன இருப்பா, கூட்டிட்டு வா, எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? போ, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்க இருங்க, நான் அப்பட பாட்டுவா. அண்ணே, அப்பா பாருனே. டேய், நம்ம அப்பாவுக்கு ஒன்னு ஆகாதரா. அப்பா நல்லா இருப்பார். அப்பா உனக்கு ஒன்னு ஆகாதுப்பா. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், எவ்வளவு செலவானாலும் உன்னை காப்பாத்திடுறப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாண காட்சி பண்ணி அதை பார்த்துட்டப்பா. ஆனா பரவாயில்ல அப்பா, பிறக்கும் போதே அம்மாவை தொலைச்சிட்டாடா. அப்பா விருமாண்டி, அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுனா அவனை பாத்துங்கப்பா. அவனை ஏங்கி போயிடுவான்ப்பா. அவனை பாத்துங்கப்பா. எல்லாம் நீயே இருந்து பாப்பாப்பா. என்ன காலேஜ் இருந்தவன இவ்வளவு அவசரமா கொண்டு போயிருக்க? காலைதான் பார்த்து காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. இல்ல முக்கியமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? தனியா விட்டு போறாம வச்சா நல்லது.
கெட்டதுக்கு வீட்டுக்கு வரணும் சொல்லியா வச்சா? இப்ப என்ன கெட்டதுக்கு வர சொல்லியா வச்சா? சாவுக்கும் கூட அவன் வீட்டு பக்கம் போக கூடாது சொல்லிட்டு ஊரை விட்ட கிளம்பிட்டு இருக்கான். இந்த கிழக்கு பையன் இழுத்தாங்கடா. கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? நில்லாத உலகத்திலே நின்று போக நிழலும் எங்கே? சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக. ஏமா நின்றது நிக்க திடீர்னு இப்படி பேசினா ஒரு குடும்பத்துல என்னதாமா பண்றது? இங்க பாருனே, எங்க மாமனார் உசுராடுற வரைக்கும் நாங்களும் பொறுமையாத்தான் இருந்தோம். இன்னமேல இருக்க முடியாது. வந்தது வந்தீங்க, சொத்த பிரிச்சு விட்டு போயிருங்க. கழுத முண்டா, யோ எந்த நேரத்துல அந்த கதியில கிடக்கு? பெரிய மனுஷன் உட்காந்துருக்காங்கல்ல, போய் உட்காரப்பா. ஏமா என் மச்சா வாழ்ந்த வாசம் கூட இந்த வீட்டு விட்டு போல, அதுக்குள்ள வாசப்படி பிரிச்சு சொல்லி மல்லு கட்டினா இப்படி? ஏமா அப்படி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொத்த மூணு பங்கா பிரிச்சு குடுத்துட்டு போங்க. ஆமா ஏமா, அண்ணன் தம்பி நாலு பேருமா? மூணா பிரிக்க சொல்ற? கடைசி அரைக்கு சின்னவன் எங்க போவான்? அந்த பையன் சொத்த வித்து தான் படிக்க வச்சாச்சுல. வேணா மாசம் ஒரு வீட்டுல இருந்து சாப்பிட்டு போட்டோம். ஏதோ கல்யாணம் காய்ச்சினாக்கு ஆளுக்கு அஞ்சா பத்தா போட்டு என்னதே முடிச்சு வச்சிடறான். இதான் எங்களால முடியும். ஏய் இது என்னடி கொப்ப விட்டு சொத்தீங்க? என்ன ஆத்தாலும் பட்டினி நடந்து வம்பாடுபட்டு சேர்த்து சம்பாரிச்ச சொத்த இவ நடுவுல கணக்கு புள்ள மாதிரி வந்து பிரிக்க பாப்பா? நான் உட்கார்ந்து வேடிக்கை பாக்கணுமா? அவங்க தெளிவா தானே பேசுறாங்க. நிலம உனக்கு புரியலையா? ஆத்திர போறதுல அர்த்தம் இல்லையா? போய் உட்காரு. போ. குடும்பத்தை பிரிக்கிறேங்கிற என்ன பாத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. ஏமா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மூணு பங்கு சொல்றீங்க? என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கா, அவளுக்கும் பங்கு இருக்குல்ல. அந்த குந்தாணி குறவேசம் போட்டு வீட்டுல படுத்திருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்தவனுக்காக கட்டின புருஷனுக்கு ஆப்படிக்கிறாளா? ஏய் சகல, நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? ஆமாண்ணே,
என் மாமா உயிரோட இருக்க வரைக்கும் எதை கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். இவனுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டானுங்க. நான் இவனுக்கு நம்ப போறது கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. டேய், என் மச்சா மக்கா அவ்வளவு தர கட்டவே கிடையாதுரா. அவன் கூட பிறந்த பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கடா. செஞ்சா சரி, நீ வேற நடுவுல வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொத்த மூணு பங்கா பிரிச்சு விட்டுருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. பத்து பெரிய மனுஷருக்கு இடத்துல ஒண்ணும் பேச வேணாம்னு பழகடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடி ஆளாளுக்கு திமிருத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பன் செத்ததுக்கு அப்புறம் தகப்பனா இருந்து என் தம்பியை பாத்துக்க வேண்டியது நாங்க. வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுல சாப்பிடணும் பிச்சைக்கார பையன் நினைச்சுக்கிட்டு கூட பிறந்த பொறப்படி ரத்தம் கொதிக்குதே. ஏய் தம்பி, தொலைச்சு இவங்களை தீத்த அப்ப வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மத்த அதை பேசுவோம்டா. எங்க அண்ணன் சொன்னதாங்க சரி, சாகர வரைக்கும் நாலு பேர் அண்ணன் தம்பி ஒன்னாதான் இருப்பான். இங்க பாருங்க, முதல்ல சொத்து பிரிக்கிறது இருக்கட்டும், இவங்களை தீத்துற வழிய பாருங்க. தலைய முழுகிட்டு போறோம். மாயடி செத்த பிறகு அவரோட பிள்ளைய வாழ்க்கையை தொலைச்சு விட்டு அலையுதுன்னு ஊருக்காரங்க நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட கூடாதுன்னு இங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு தானே அப்புறம் ஆசை தம்பியா பிறக்கணும் பிரிக்கலையே என்ன செய்யணுமோ அதை சொல்றாங்க. நம்ம சாதி வழக்கமோ இல்ல நாட்டு வழக்க பிரகாரமோ நீங்களே இருந்து பேசி முடிச்சு விட்டுருங்க. சரிங்க சரிங்க. சின்ன தம்பி, கடைசி தம்பி, செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட பிரிவில்லை, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக. ஏற்பட்டிருக்கிற இந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. போனவங்களே நினைச்சுக்கிருந்தா இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. இங்க சந்தோஷங்கிறது தென்றல் காத்து மாதிரி, சோகங்கிறது சுவாச காத்து மாதிரி. நம்ம வாழ்க்கைய சுவாசிக்க கத்துக்கணும் பரமோ. தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் மண்ணுல இருந்து கிடைக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்த எங்க அப்பன மண்ணுக்குள்ள ஓடி பாத்துட்டு. Oh, no.
சின்ன வயசு ஆசை டாக்டர் ஆகணுங்கிறது தான். எனக்கு சென்னை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். நீதான் வந்து என்னை வழி அனுப்பி வைக்கணும். நான் வரேன். கடல் மேல துரும்ப போல ஆடி கிடந்த அலையாக நீயும் வந்த கரையடைஞ்ச நடமாடும் சிலையா வாழ்வே முன்னாடிஞ்ச புது வாழ்க்கை நீயும் அடைய நானும் அறிந்தேன் கிளு கிளுப்ப கேட்டு அடப்புடிக்கும் புள்ள போலாகி உன்னை கேட்டு உள்ள மழுமே கோயிலுக்கு சென்று கை கூப்பும் போது உனக்காக மட்டும்தானே வேண்டுமானமே உணவின்றி போனா கூட உசுறு வாழுமே நினவின்றி போனால் அன்றே உசுறு போகுமே காண்கின்ற கனவில் என்றும் நீயும் சிரிச்சாய் காலங்கள் எல்லா நாளும் தூங்கி கிடப்பே வெண்மீனின் நடுவே என்றும் நீயும் தெரிஞ்சா வாழ்நாட்கள் எல்லாம் இரவில் முடித்து கிடப்பே மீனாட்சியம் நீயாக ஆனால் ஓனெத்தி திலகம் என்றே நானும் இருப்பேன் உனக்குள்ளே இன்னொரு சிறாய் நானாகிறேன் இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல பரமு வா அண்ணே நல்ல அழகா முடி வெட்டி விடுங்க சரி உட்கார் உட்கார் குடு உட்கார் பரமு உட்கார் அண்ணா நீ உட்கார் ஆ இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா இந்தாங்க சரிம்மா வா போலாம் பரமு நீ அதையே நினைச்சு கவலைப்படாத வர வரும் உங்க மாமா டீ கடைக்கு நான் போன் பண்றேன் வரட்டுமா Thank you.
பரமு. இருக்கட்டும், கையில என்னடா? கலப்பு கடையில போய் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கண்டா. ஏய் பாலே, நாம தானே கடை குடுக்குறோம், நீ என்ன கடையில காப்பி இருந்த? காப்பி இல்ல, எலி மந்த கலந்து கொடுத்தா நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்களா? நான் லூஸ் பேலா, என்னை யாரும் ஜெயில போட மாட்டாங்களா? ஏய் இதே கேங்க சொல்லிட்டு இருக்கா? ஐயோ யார்கிட்ட சொல்றது, யார் சொல்லி கொடுத்தான்னு ஒண்ணு குழப்பமா இருக்கடா. காப்பி குடிக்கிறீலா? டேய் சொக்கா, எதிர் வெளியிலடா, உள்ளுக்குள்ளதான் இருக்க. மொதல் இவனை போறேன்டா. மொதல் கட்டை மாதிரி நான் காப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி இவனை முதல்ல புதைக்கணும்டா. ஆமாடா. அப்ப என்னடா இந்த கட்டில் ஒன்னதுதானே? ஆமாடா. நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா? ஏண்டா உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என் மெக்கானிக் சீட்டுக்கு வந்தாரு, உனக்கு ஒரு பழைய வண்டி ஒன்று வாங்கினாரு, அதை இப்பதான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த சாவி. சித்தப்பா. என்னடா? அம்மா கூப்பிட்டுச்சு, வர. வாடா. என்ன நீ வர சொன்னீங்களாம்ல? ஓம்பாட்டுல மோட்டார் ரூம்பே கெதின்னு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வேலையெல்லாம் யாரு பாக்கறது? அந்தாலும் பொது சொத்தா இருக்கப்ப ஓடி ஓடி உழைச்சேன், இப்ப எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சரி சரி, அந்த கூட தூக்கி அந்த வண்டியில வையி, நறுக்கம் தூக்கு. சாவாடு சத்தவன் ஆட்டம் தான் தூக்குவேன். நீ படிக்கிற பயடா, இதெல்லாம் தொடக்கூடாதுரா. உங்க கை பேனா தாண்டா பிடிக்கணும். இந்த கஷ்டமெல்லாம் எங்களோட போடுறா ராசா. நீ எந்த கஷ்டம் படக்கூடாதுரா. ஏப்பா, உங்க சின்ன அண்ணன் வீட்டுல இருந்து காசு எதுவும் கொடுத்தாங்களா? எதுக்கு மதினி? இல்ல, சோத்த இங்க திண்டு போட்டு வேலையை அங்க சேரியே, அதான் கேட்டேன். ஏப்பா சாட் போ. அட, இந்த ஊர் சிரிக்கு அப்புறம் என்னைய இந்த அப்பே அத்தை அல்லாத பிள்ளைய கஞ்சி இல்லாம கொண்டுட்டாண்டு பேசுறதுக்கா? எனக்கு ஒத்தாச இருந்த இப்ப ஒரு வேளை கஞ்சி கூட வழி இல்லாம என்ன தங்கி விட்டு போயிட்டே. சின்னவனே. நான் தான் அண்ணன். அண்ணா என்னடா, 8:30 பஸ் போறதுக்குள்ள தூங்கிட்ட? அதுதான் இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். உள்ள வாண போ. ஏண்டா சின்னவனே, மதனி உன்னை வஞ்சாலாம? அதெல்லாம் இல்லண்ண. வீட்டுக்கு போன பிள்ளைக்கு சொல்லிச்சு? சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கீங்கண்ண. அவளை செவில்ல நாலு அரைஞ்சு ஊட்ட விட்டு துரத்தி விட்டுருப்பேன், குடும்பம் கெட்டு போயிருமே. உக்கார்.
வரும்போது கருப்புசாமி பரோட்டா கடை வழியா வந்தேன், உன் ஞாபகம் வந்ததுரா, உனக்கு பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு சாப்பிடு. டே, நம்மெல்லாம் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க, அவளுகெல்லாம் வேற வேற வீட்டிலேருந்து வந்தவளுங்க, நம்ம பாச அவளுக்கு தெரியாதுரா. சின்னவன அண்ணன் நான் இருக்கண்டா, நீ அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காத. சாப்பிடு சாப்பிட்றா. சின்னவன பார்த்து சூதானமா படுத்துக்கணும். இந்த வச்சுக்கோ. வண்டிக்கு பெட்ரோல் போடக்கு ஏதாவது வெயிடா புடி. என்கிட்ட என்ன கூச்சோ, ஏதாவது தேவைன்னா அண்ணங்கிட்ட சொல்லணும், புரியுதா? பத்திரமா படுத்துக்கோ. பட்டுமா ஏத்த, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காட்டுக்குள்ளே அல்லாடிட்டு கிடப்ப? வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டு போக வேண்டியதானே? அது ஏன் கேக்குற தவசி? இந்த வீட்டுக்கு வந்தா அண்ணன் வந்துருது, தோட்டத்திலேயே கிடக்கேன். நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேன். உன்ன மாதிரியா இருக்க? எப்படி இருக்க? நல்லா இருக்க. விடுறா தம்பி, விடுறா விடுறா. நம்ம அப்ப நம்மளை விட்டு எங்க போயிட போறாரு? சரிடா சல, அழ அம்மாட்ட அம்மாட்ட சரிடா சார். பார்த்து உள்ளது உள்ள எடுத்துப்போ. அண்ணா தம்பிக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரா வாங்கினா? டேய், அதான் சின்ன அப்பவே சொல்லிட்டான்லடா, நம்ம அப்பாவே உனக்கு மயனா பிறந்திருக்காருன்ட்டு, அவர் பேரே வச்சிருவோம்டா. அதுவும் சரிதான். மாயாண்டி மாயாண்டி மாயாண்டி, யார் என்னைய கூப்பிட்டதே? டேய், உன்னை யாரா கூப்பிட்டது? தம்பிக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கம்டா. இவனை நான் பார்த்ததே இல்லையே, எங்க வாங்கினீங்க? வாங்கினதா? தம்பி சீனிக்கு அவன் பொண்டாட்டிக்கும் பிறந்ததுரா. அதான் எப்படி? டேய், தம்பிக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? அன்னைக்கு ராத்திரி தோணந்தோணும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அந்த ராத்திரியில பிறந்தது. அதான் எப்படி? ஐயா, எந்த நேரத்துல எதை பேசனே தெரியாது. வந்து தொலையானாலும் பின்னாடியா கங்காராட்டம் தொத்திட்டு உடையாந்துறது. அங்க பொங்க ஆக்குறவங்க போய் வாங்கிட்டு பொங்க கிடைக்கும். ஹலோ, யாரு பேசுறது? பரமா இருக்காருங்களா? ஆ இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. ஏ மாப்பிள்ள பரமா, என்ன மாமா, உனக்கு போன் வந்திருக்கு, வாயா. நான் வந்துட்டேன். ஹலோ பரமு, நான் பூங்குடி பேசுறேன். எப்படி இருக்க பூங்குடி? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க பரமு? நல்லா இருக்கேன். காலேஜுக்கெல்லாம் போறியா? போகணும். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் இல்ல. நாளைக்கு நான் ஊருக்கு வரேன், அங்க எங்க அத்தை பையன் கல்யாணம், ஆர்ஆர் டிராவல்ஸ்ல வரேன். நீ காலையில அங்க வரியா பரமு? வந்துரு பூங்குடி, நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஒரு பெரிய மனுஷனாலே பொம்பளை கை நீட்டி அடிக்கிற ஆம்பளையா நீ? டேய், ஒரு பொம்பளை கால் மேல கால போட்டு உட்கார்ந்திருக்கா, வேடிக்கை பார்க்க சொல்றியா? அட ஆனா அதுக்கு முடிச்சவனே, ஒரு பொம்பளை கால் மேல போட்டு உட்கார்ந்தா என்ன தப்பு? இவ கால தூக்கி அவன் கால் மேல போட்டு உட்கார்ந்திருக்கடா, விளக்க என்ன? நீ சரியா இருக்க, இன்னைக்கு நான் சரி. இவ என்னைக்குமே சரியில்லடா. அப்ப பேச்ச நீ பாட்டு கண்டினியூ பண்ணியா? ஏய், நீங்க என்னடா, எந்த பஸ் வந்தாலும் ஏறாம இங்கே உட்காந்துருக்க? ஏறும் போது ஏறும்ல. என்னடி குடிச்சுக்கிருக்க? சென்னை வழியா போறவங்கள சாவாசம் வச்சிருக்கியா?
பரமு வா பூங்குடி. ஹால் ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியற. பாசமானவங்களுக்கு பார்த்து பல நாள் ஆச்சுனா அவங்க கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். சரி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி பாப்பலாம். பரும வண்டி நிறுத்து. எதுக்கு வண்டி அனுப்ப சொல்லி பைய தூக்குற? சும்மா இரு பரமு, நான் இங்க இருந்து நடந்தே போய்க்கிறேன். தனத்துக்கு புள்ள பிறந்திருக்காமே. ஆமா, அதை பாக்குறதுக்கு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். சரியா? சரி. வரேன். ஏ சொக்கா, திருவிழாக்கு வீட்டை சுத்தப்படுத்த கூப்பிட்டா நம்ம பொம்பளை வரால்களா பத்தியா? எல்லாம் இந்த கிளவன் குடுக்குற செல்லம்டா. முதல்ல அவன போனும்டா கூறுகட்டவன. ஏய், அங்க வர மரத்துல என்ன பண்ணிக்கிறாயினே? ஏய் மயன மயன, எங்க மரத்துல இருக்கிற மைக் செட் கட்டுற, இறங்கடா. எதுக்கு? ஏய், உங்க சங்காத்தவன் வேணாம் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன இதுக்குடா எங்க மரத்துல மைக் செட் கட்டிட்டு இருக்கான்? மாமா, ரெண்டு குடும்பத்துக்கு ஆ தெரியல மாமா. அப்புறம் என்ன இதுக்கு எங்க மரத்தை மேக்ஸ் எடுத்து கட்டா? ஊர் திருவிழா கரடா கட்டுறா. ஓண்ட மேக்ஸ் எடுத்து கூட கட்டிக்கிறா. வேற மரத்தை வந்து கட்டணும். இறக்கி வந்து கட்டுறா. ஊரடம் கூடி திருமணம் பண்ணதே. எங்க அண்ணன் மேல கை வைப்ப, பாத்து சுத்தம் பண்ணா. ஓண்ட மேக்ஸ் பேசிட்டு இருக்கம்ல, ஏன் அப்படி உயிர் எடுக்கிறீங்க? போடா, போங்கடா. இதை தாண்டி போய் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தியா? இந்தியா என்ன போ சாமி, நல்லா இருப்ப. போ போயா, கூட்டு போப்பா. மாமா மரத்துல இரு மாமா. எதுக்குட? ரெண்டு இலை புடியும் கூடு. என்ன எதுக்குடா இலை புடிங்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மரம் ஏற மாட்டியா? அப்ப உப்பு முட்டையாச்ச மரு. மாமா விட்டுமா, வேட்டா பிடிக்காது மாமா. டாப்பி வாங்கிட்டு வர. இருக்கு ரேப்பில் உனக்கு இலை புடிங்க தரமா? பிபி ஊதுறானா? சை, என்னது ஊரே மாறி போயிருக்கு. பரம வீட்டுக்கு போற வழி தானே? ஏதாவது கூட சொல்றேன். நேரப்போ பெரிய கார வீடு செடியா இருக்கும். அதே எங்க சித்தப்பா வீடு. பிஸ்கத்து யாரு கேட்டாலும் கொடுக்காத. வண்டியில ஏறிய டபுள்ஸ் இறக்கி விட்டு போறேன். ஏ கழுதா, அந்த தோத்து தூக்க எடுத்து அந்த கூட. இதுல வெஞ்சனம் வச்சிருக்கேன். வழக்கம் போல வரப்பிலே போட்டு வந்துடாம மறந்துடாம எடுத்து வந்துடும். மாமா, எங்க ஊர் கருப்புல பூங்கொடி. அப்படியாமா? இவர் எங்க பெரிய மாமா. நல்ல, உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. ஏய், வந்திருக்கிற பிள்ளை காபி தண்ணி போட்டு கொடு. யாரு காபி தண்ணி போட்டு வர சொல்ற? யார் அது? இவர் எங்க சின்ன மாமா. அடட, எந்திரமா எந்திரமா. என் கூட படிச்ச பிள்ளை மாமா. அப்படியா, இன்னும் படிக்கிறீங்களா? ஆமாங்க, சென்னையில டாக்டர் படிக்கிறேன். படிக்கிறதெல்லாம் சரி, நீங்களாவது வெளிநாடு வெளிநாடு போகாம இங்கே இருந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் செய்யுங்க. கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. வாடி பொங்குடி, குட்டி பையனை பாத்தியா? அஜுமா, யார் வந்திருக்காங்க பாருடா. சொல்லும், யாருடா இவ? வந்து பேச்சு, எங்க வீட்டுக்காரரோட அத்தை பொண்ணு. இவ இந்த வீட்டுலதான் வளர்ந்தா. பேக குறி குழந்தைய வச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி உள்ள வா. இங்க பாரு, இங்க பாரு. உங்க பேர் என்னங்க? சின்ன குட்டி, பட்டு குட்டி. இங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அண்ணங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்களே, அதுக்கு தான். நான் வந்து வாழப்புற வீடு தானே. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், அவ்வளோதான். சரி வரேன்.
சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு வேணாம், குழந்தைய பாக்க வந்தா நான் கிளம்புறேன். என்ன கோட்டார்படி பாப்பா, என்ன வந்தோன்னு கிளம்புறீங்க? ஊர்ல திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கிளம்புறேன்னு இருந்து திருவிழா பாத்துட்டு தான் போகணும். என்ன சேல விரிச்சு மீன் பிடிக்க சேத்து கோடி என்ன அடி சேத்து கோடி நிறுத்திட்டீங்க அடிக்கடா இளனிக்கு ஆசைப்பட்டு எங்க நிற்கும் பொண்ணு அடி எங்க நிற்கும் பொண்ணு உங்க கந்தீரை உங்க கந்தீரை தென்ன மரத்துல கண்ணே இந்த தென்னை மரத்துல கண்ணே குறிஞ்சி காட்டு சுள்ளி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா குறிஞ்சி காட்டு சுள்ளி Thank you.
உங்க அண்ணனால நேத்து நைட்டு குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எனக்காக இனிமே குடிக்காத பரமா. சரி புங்கடி. பரமு, காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? இல்ல, லீவ் போட்டிருக்கேன். ஒழுங்கா படிச்சு முடிச்சிரு பரமு. ஒரே வீட்டுல டாக்டரும் இன்ஜினியரும் இருந்தா நல்லா இருக்கும்ல? அப்பதானே நம்ம பிள்ளையையும் நல்லபடியா வளர்க்க முடியும். பாத்திரு பரமு, நான் போறேன். உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு கறி குழம்பு. எங்கம்மா எந்திரிச்சு போறாரு? எங்க போயிருவாரு? சாப்பிட இங்க தானே வரணும். சின்னவனே வச்சு மதுரையில போய் படங்கடம் பார்த்துட்டு கலப்பு கடையில போய் நல்ல கறி சோறு சாப்பிட்டுவா. சின்ன வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன்னு அண்ணன் சொல்றேன்லப்பா, சாப்பிட்டுவா. என்னடி இது கறி குழம்பு என் தம்பிக்கு பசியா இருப்பால அதான் கொடுத்து விட்டேன். ஐயா, அண்ணமாவனே, என்னையா இதெல்லாம்? இந்த அத்தை உனக்கு ஒருவா கஞ்சி ஊத்து மாட்டனா? இப்படி யாரும் இல்லாத அனாத மாதிரி தனியா ஆக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறியே? ஓ, வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு என்னத்த மாயண்டி வித்தமே? ஒருவேளை கஞ்சிக்கு ஒரு வீட்டை அண்டிட்டு கேள்விப்பட்டா அன்னைக்கு மனசுடைச்சு போருவாங்கத்த. அதனாலத்த நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். ஏப்பா, நீ உன் சம்சாரத்தை போட்டு அந்த அடி அடிச்ச? அவங்க அப்பயும் வந்து ஓன அழுது உப்பாரி வைக்கிறேன். தாங்க முடியல மாமா இவளுக்கு பண்றதே. ஒரு அரிசி கூட போட்டா உடம்பு இருந்தேன் உட்காந்து சாப்பிட்டு போயிருவேன். அதுக்கு சளிச்சுக்கிட்டு இந்த கழுத மொழி அவனை விரட்டி அடிக்கிறாளுங்க. ஊரு பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன், உள்ள விட்டு பிரச்சனை ஒரே லொம்பலமா இருக்கு மாமா. உனக்கு மாத்திரமா அந்த பிரச்சனை, எல்லா குடும்பத்திலயும் தான் அந்த பிரச்சனை. இங்க வரு, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம். அதுக்கப்புறம் தான் பங்காளி ஆயிரம்ல. அவன் மோட்டரூம்ல தனியா கஞ்சியாச்சு குடிக்கிற பார்த்து எனக்கு ஈரக்குள்ளே தெரிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ பழையத்தனப்பா ஆகணும். ஏ, அண்ணன் தம்பிக்கா பொண்டாட்டி அடிச்சு விரட்டி விட்டான், சாய்ஸ் நிலத்தின அளவு பேச மாட்டானா? அதுக்காக இப்படியா மாமா பண்றது? இப்படித்தான் இருக்கும், இதுக்கு தாயா வாழ்ந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, அப்பா மாயாண்டி வாங்க. பால் சாப்பிட்டீங்களா? வணக்கம் சொல்லு பெரியப்பாக்கு. வணக்கம் சொல்லு. வணக்கம். இங்க தவசிங்கிறது யாரு? எங்க அண்ணன் தான். வணக்கம் சார். வாங்க. உங்க அப்பா எலக்ட்ரிக் ஷாக்ல இறந்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க, இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. எனக்கு கையெழுத்து போட தெரிய? பரவாயில்ல, கைரேகா வைங்க. இங்க ஒண்ணு
அப்படி இங்க இந்தாங்க. பாருங்க. சரி சரி. டே தம்பி. அண்ணே, நம்ம அப்பனோட உசுறு 2 லட்சம் தானா? இந்தாடா இத சின்னவங்கட்ட கொடுத்துறேன். பிரிச்சு என்னடா சின்னவனே? வாங்கண்ண வாங்கண. தம்பி, நம்ம அப்பா எப்படியாவது உசுர கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுரா. கடைசிக்கு இப்ப உசுர கொடுத்து தாண்டா உன்னை படிக்க வைக்கிது. இந்த அப்பா வாங்கிக்கப்பா, இதை வச்சு நல்லா படிச்சுக்கடா. டேய் டேய் சின்னவனே, என்னடா இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு? ஆத்துக்கு போயிருந்தேன்னே, மீன் கிடைச்சு அதான் சமைச்சேன். அண்ணே, அப்படின்னா இன்னைக்கு தம்பி கையால தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு? உட்காருங்க, நான் வந்துடுறேன். ஏய், நீ எங்க போற? எல்லாருக்கும் வந்துடுறேன். அதை நான் எடுத்துட்டு வரேன், நீ சோத்து எடுத்து வை. நான் பாய் எடுத்து வந்துடுறேன். சீனே, மீன் நிறைய எடுத்து போட்டு சாப்பிடுறேன். இருக்குண்ண. டே தம்பி, நீ ஆத்தாளை பார்த்ததில்லை. நான் ஆத்தா கையால சாப்பிட்டுருக்கேன்டா. அப்படியே ஆத்தா வச்ச மீன் குளம் மாதிரியே இருக்கடா. ஆமாண்டா, தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்துருக்கடா. அண்ணே, நாம எல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுனே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்கள் ஒன்னாக. போ, சீக்கிரம் குடுத்துட்டு கிளம்பன போடி. என்ன மதனி, இவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? என்ன பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்கார்ந்து இருக்கேன். என்ன சொல்ல போகுது? மாமாட்ட பேசு. மருந்து இது வாயில வயிறு போகுது, சோப்பிடுறீங்களா? என்னே, உன் மரும பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், வந்துருனே. என்னமா முன்ன பின்ன சொல்லாம திடுத்துப்பு பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஆமாண்ணே, அண்ணன் தம்பிங்க எல்லாம் முறையா சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டு என்ன கூட்டி ஆந்துட்டாரு. என்ன பண்ண சொல்ற? அதான் அடிச்சிட்டு வந்தாச்சுல, வாங்கிக்கங்க. அண்ணே, மனசுல ஒண்ணு நினைச்சுக்காம வந்துருனே. இந்தா வாங்கிக்கண்ணே. நீ ஏமா உம்முன்னு இருக்க, வாங்கிக்க. இந்தா இல விரும்பி நீயும் வந்துரியா. இந்தா மனசுல ஒண்ணு வச்சுக்காத. உன் புருஷனுக்கு பணம் வசூலிக்கிறதுக்கு இது ஒரு புது வழி. சரியா சொன்னடா தம்பி. நீ லட்சத்தை எழுதிற போற பாரு. நீயும் வந்துரு. என்ன எவ்வளவு தானோ? என்ன எப்படி இருக்கா? என் மரும பிள்ளை பால் குடிக்கிறானா? அவன் எப்படி இருக்கான்? ஆ, நல்லா இருக்காரு. என்னங்க உள்ளதா இருக்கானே? என்னடி பறக்க பாத்துட்டு வா.
தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லூத்து டேய் சின்ன பெரிய போடாம பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காடா அவ அப்படி என்னடா சீம் இல்லாத காரியம் பண்றவ என்ன சொல்ற என்ன பத்திரிக்கை பேசாத நீ சத்த விட்டாங்க அப்படி என்ன உனக்கு விசேஷம் வந்து கிடக்கு பரம பேர போடாம என்ன இது பண்ணி பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க உங்க குடும்பம் இல்லையா நீ என்ன என்ன புரு தகுதியா அண்ணா ஹோட்டல்ல உறவுல வந்திருக்கல அப்ப அத விட்டு போய் என்ன பேசிட்டே எடுத்து போ எல்லாம் போ குமார்ல என்ன உறவுல பேசிக்கிட்டு இருக்கீங்க அத பத்திரிக்கைல பேர் போட்டுக்கலாம் பத்திரிக்கைல பேர் போட்டு வந்தவா வரேன்டா போ ஏய் நாள்ல இருந்து பத்திரிக்கை உங்கள கிளம்பு ஏய் சுத்த காக அவமானப்பட்டுதான் ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கும்போதே போக விட மாட்டேன் இப்போ போக விட்டுருவியா என்ன அண்ணே இவங்களை கோவிச்சு என்னென்ன பண்ணுறது அக்கா அது இவங்கெல்லாம் அப்படி பேசுகிற அளவுக்கு இடம் கொடுத்துருச்சு இப்போ யார் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இவன் எதுக்கடி இங்கே வரமா அதானே அண்ணா இன்னொரு பிறப்பான அக்கா நம்ம கூட பிறக்க போகுது நாம செய்ய வேண்டிய முயற்சி கரெக்டா போய் செஞ்சா தான அக்கா அந்த வீட்ல சந்தோஷமா வாழும் ஏய் நம்ம கஷ்டப்பட்டு போறீங்க போலாம் மச்சான பத்தி நமக்கு அப்புறம்தான் தெரியும்ண்ணே அக்கால பாருங்கண்ணே நம்ம லுட்டா அதுக்கு யாரேனே இருக்கா போலாம்ண்ணே போலாம்ண்ணே நம்ம கொட்டுக்காரன்டா உன் இஷ்டத்துக்கு ஆடுறா ராஜா உனக்கு ஏதாவது வேணா அண்ணன் கேளு என்ன இனிமேல் ஏதா இருந்தாலும் போய் சந்தோஷமா அடிப்போ ஏய் எங்க அப்பன் பேரை கொண்டவனே மெதுவா மெதுவா போட ஏய் கொட்டுக்காரங்களை தள்ளி விட்டாரா வந்துட்டானே வெறும் பயில சீர் சனத்தியோட என்ன சுப்பிரமணிய நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு அந்த உங்களை வாடு கூட்ட குறைஞ்ச பெயர் விரும்ப நீ பத்திரிக்கை கிழிச்சு போட்டான எங்க வராம போயிருவியோட நினைச்சேன் அதான் வந்துட்டோம்ல போக்கா போய் வேலையை பாருப்போ வணக்கம் மாப்பிள வணக்கம் அம்மா முக்கா தொட்டுக்கு பிரயோஜனமுள்ள சல்லிப்பைய திங்கிறதுக்கு வந்துட்டான் என் தங்கச்சி மனுக்கு காதை பார்த்து குத்து நீ கை நடிக்கு கண்ண குத்தி விட்டுறாதியா ஆமாயா பலிக்காம குத்தி விடுங்க நான் பதில் சொல்ல முடியாது அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா மாப்ள முடிஞ்சிருச்சுடா முடிஞ்சிருச்சுடா டேய் அந்த வாள ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்லப்பா மாப்ள வாயில திணிங்கடா திணிங்கடா அழுகி நிறுத்துட்டு என்ன தங்கச்சி சந்தோஷம் தானே என்ன மாப்ள திருப்தியா சந்தோஷம் பரமா கறி கஞ்சி இம்புட்டு இம்புட்டு வறுமுட்டை சாப்பிட்டு வந்துட்டேன் நீ சாப்பிடலையா நீ சாப்பிட்டாலே போதுங்க நீ போய் படத்து சாப்பிட்டு வந்துடு இல்லை தீண்டு போகும் உனக்கு பதில் நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துடட்டுமா வந்து இந்தாங்க 100 ரூபா பட்டி சவனம்மா மாமா மாயின் மாயன் பரமே தாய் மாமன் மொழி 50,000 ரூபா 50,000 ரூபா எழுதிக்குங்க போட்டேன் 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 போட்டேன்
தம்பியை கொண்டுட்டேன். ஒரு சோறு கூட போட முடியாத பக்கத்தை சிரிக்கி வீட்டுலயா வந்து சபையில அரிச்சிட்டு போறேன். ஐயா என் தம்பி எங்க அப்ப செத்துட்டான் இருக்கையா? இல்லையா இல்ல மாப்பிள்ள, தாய் தகப்பனா இருக்க வேண்டியது அக்காவும் மாமனும் தான். பணத்துக்காக ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேயா? மாயாண்டி பத்த மாயன் வக்கத்த பையன் இல்லைன்னு சபையே நெறச்சு போட்டியா? செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனை என்னால அடைக்க முடியாதுயா. கூட பிறந்த பொறுப்பு இல்லைன்னு போயிருமாமா அம்மா. நீ படிப்புக்கு காசு இல்லைன்னு பசங்களோட பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். இவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் நெக சேர்த்து வச்சிருக்கேன், இத வச்சு படிச்சுக்கியா? நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும் தானே எங்க அண்ணனுடைய ஆசை, வாங்கிக்கையா? இல்ல இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருக்க என்னமா பேசிக்கிட்டு இந்த மாமா புடி வச்சுக்கையா? பதினாறாம் தேதி கல்ல இருக்கும் போராட்டம் வச்சிருக்கேன். ஆமா, அனைத்து தோழர்கள் அழைச்சு பெரிய அளவு. எல்லாருக்கும் வணக்கம். 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 எங்கண்ணா ரொம்ப நாளா ஆளவே காணா? இல்ல, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வேலையாயிருச்சு, அதான் வர முடியல. அண்ணா உங்ககிட்ட தனியா பேச. என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. தம்பி, சின்னவன் படிப்பு விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தேன். எங்க அத்தை கொஞ்சம் நகை கொடுத்துருக்குறாங்க, அதோட நீங்க கொஞ்சம் பணம் இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும்னே. அதனால என்னண்ணே வீட்டில் வந்து வாங்கிக்கங்கண்ணே. அண்ணா, நீங்களே அவன் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலத்தில் கள்ளக்காதலை கூட நாலு பேருக்கு தெரிஞ்சு செஞ்சிடறாங்க. கூட பிறந்த பிறப்புக்கு உதவுறதுக்கு ஒருத்தனுக்கு தெரியாம தானே உதவ வேண்டியது இருக்கு. அதனால தப்பா எடுத்துக்கிறாம நீங்களே அவன் கையில் கொடுத்துருங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ஹலோ பரமு, நான் பூங்கொடி பேசுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். யோ, உன்னாலதான் மாமா ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேர் பண்றதுதான் பாக்குறோம் இல்ல. ஐயோ, கொஞ்சம் ஆடாம உட்காரேன். ஐ ஆம் ஸ்டெடி ஸ்டெடி. நான் இது உட்காரணும். என்னமோ பண்ணு. யாரு எங்க அக்கா மகனா? வாயா வாயா, கடைசிக்கு போறியா? என் ராஷா, நீ நாலு எட்டு பச்சானுக்கு அது போது. மாப்பிள்ள பரமா, மாமா இந்த டீ சாப்பிடுங்க. மாப்பிள்ளே, மாமா இந்த அந்த டீ சாப்பிடு. குடு டீ. என்னடா காலையிலேவா? என்ன புதுசா கேக்குற? ஏன்டா என்னைய மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளை குடி? பெரிய மனுஷன் தான் அப்படித்தான். போ போ. மாப்பிள்ள, இந்த மாதிரி குடியார பயிலோட எல்லாம் பேசாதியே. உங்க ஹோட்டல பள்ளிக்கூடத்து போகும்போது நல்லா படிங்க மாப்பிள்ள. சரி, சட்டையும் வேட்டியும் வகுத்து சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கோ. வேணா செலவு கச்சிக்கடா, சொன்னா கேளுங்க. வா. வேணா வாண்டறேன்ல. போ, பத்திரம் போயிடுவோம். ஆமா வர்றேன் மாமா. குடிய போ. போதுமா? வர்றேன். பத்திரம் போயிடுவோம். நீ உட்காரு. நானா? நீ நல்லா படிக்கணும் வா. போயிட்டு வாயா, போயிட்டு வாயா. என்ன
ஒரு பொண்ணோட மானத்தை தட்டி கேக்குறத இந்த எத்துப்பல்ல சிரிப்பு ஏமாந்துட்டமே நல்லா இருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நானும் நம்ம அப்பனை போல தாயில்லாத பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுருவோம் போல இருக்க. ஒன்னும் ஆவாதுனே மதினிக்கு, நீ ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற? வரமா என்ன என்ன ஆச்சு மதினிக்கு? பெரிய மதினிக்கு ஏதோ வயிற்றுல கட்டியாம்டா, உள்ள கொண்டாந்து சேர்த்தாங்க. ஏபி மைனஸ், ஏதோ ரத்தம் எல்லாம் இல்லையா, கிடைக்காதான். பயமா இருக்கடா பரமா. சாமி அம்மா கொண்டாங்க, பயப்படாதப்பா. ஏன் பிளட் குரூப்பும் அதே தான், நான் தரேன்டா. டாக்டர், உங்க மனைவி உயிர் பழைச்சிட்டாங்க, இனிமே எந்த ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. டே தம்பி, என் பொண்டாட்டிய காப்பாத்தி கொடுத்துட்டடா. ஏன் எப்படி பேசுற? எனக்கு 6 வயசா இருக்கிறப்ப மதினி இந்த வீட்டுக்கு மருமலை வந்துச்சு. உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், எனக்கு ஆத்தானே. இப்படி எல்லாம் பேசாதே. நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இமிடியட்டா என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நீ படிச்சு பெரிய ஆளாடுபடா, பெரிய உத்தியோகத்துக்கு போடுபடா. இந்த மாதிரி காத்தாடிக்கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா, அதை இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரவா, தயவு செய்து படிடா. டே படிடா. முதல் நாள் அப்படிதான் இருக்கும், ரொம்ப கூச்சப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் எல்லாரும் சோஷியலா பழகுவாங்க. பிஎஸ்என் காலேஜுங்க. எந்த வருஷம்? லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் கூட அந்த காலேஜில் தான் படிச்சேன். அப்படிங்களா? சாப்பிடுங்க. மாப்பிள, நான் என்ன பிரியாணி சாப்பிட்டதா இல்லையா? அன்னைக்கு கிளப்பு கடையில் கேட்கறேன், 60 ரூபாய்ங்கிறேன். எமிட்டி பிரியாணியா அது 50 ரூபாயாமே? என்னைக்காவது ஒரு நாளைக்கு குடும்பத்தோட பிரியாணி சாப்பிடாமையா விட்டுருவோம். சாப்பிடுங்க. பரம, ஒரு நிமிஷம் சார், நீங்க சாப்பிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மகனே, கூட 50 ரூபா வச்சுக்கடா. கொடுப்பேன். இந்த கூட கொடுக்குற 50 ரூபா, அதுக்கு போய் பிரியாணி தீங்களா? ஏய், என் பொருள் வரவங்கூட பிரியாணி பெருசாடா. எங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டப்ப, காடு மேடுன்னு அலைஞ்சு கூழும் கஞ்சியும் குடிச்சு விட்டு ஒரு நல்லது உள்ளத சாப்பிடாம போயிட்டேப்ப. ஹ
ஹலோ பூங்குடியா? ஆமா. பூங்குடி சொல்ல பரமு. எப்படி இருக்க பூங்குடி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? எப்பமா வருவ? எக்ஸாம் முடிஞ்சதும் வந்துருவேன் பரமு. உன் நினைப்புல தான் நான் இருக்கேன். அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி, பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி, காலமெல்லாம் உம்மடியில் தன்னை சாய்ந்திருக்கும் நேரமடி, காலமெல்லாம் உம்மடியில் தன்னை சாய்ந்திருக்கும் என் குழந்தை நீயாக வாழப்போறோம் பாரடி, உன்னுடலில் உயிராக உன்னுடலும் நானாக வாழ்வில்லாம் நீயடி, பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி, பூங்கொடி அடி பூங்கொடி வந்தது வாழ்க்கையடி. தப்பா நினைக்கலங்க, ஒற்றுதே இல்லைங்க. மாமா நான் சொன்ன பரமோ இவர்தான். சாரி சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க காதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குங்க, நீங்க எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க, அவங்களோட நீங்க சந்தோஷமா வாழணுங்க. உங்களை ஒரு காலத்துல காதல் சென்றதுக்காக
நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. பழசுல இது மனசுக்குள்ள வச்சுக்காம இவரோட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணுங்க, அதான் என் ஆசைங்க. அப்ப நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. கண்ட இடத்துல கூட கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். என் பிள்ளையும் என் புருஷனும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கல்ல, உலகத்துல நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். நீ நல்லா இருக்கணும் பரமோ, உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடுக்க வர. சலதோஷம் மாப்பிள்ளதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாரு, ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சு அவர் புலப்பத்துல பாப்பாருல்ல. அது நாலஞ்சு இடத்துல பாத்துருக்க, ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது. மாப்பிள, நம்ம சொந்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கு, முடிச்சிடலாமா? ஐயோ மாமா, உலகத்துல எங்க வேணாலும் பொண்ணு வாரு, உன் சொந்தத்துல வேணும். எங்க சொந்தம்னா அவ்வளவு பயம் எல்லாம் உன்னோட போட்டு. நான் படிச்சு பெரியாள்னு ஆசைப்பட்டது அப்ப அத நிறைவேத்தினது நீங்களும் அத்தையும் தான். நான் யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறத காட்டிலையும் அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே. என்னோடவே எங்க அண்ணன் குடும்ப உறவுல அத்து போச்சுட்டு நீ என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்க.
எத்தே இவங்களை பத்தி தெரியாது, வீடுதான் பெருசா இருக்கும். ஆனா நட்டுக்குட்டி சாமத்துல பாய்தலையோட இருட்டுல கூட்டு போயிருவாங்க அந்த புள்ளைய. அந்த மைக் செட்டுக்காரி அந்த புள்ளைய கூப்பிட்டு போயிட்டான். போனவங்க ஒரு புள்ளைய வாங்க வேண்டாங்க தெரியுமா உனக்கு? வேணாம்ட்டு கொஞ்சம் யோசித்த வேணாம்ட்டு வேணாம் மாமா, நான் வரமாட்டே மாமா. கொலைக்கட்ட தருவாரு வாடா. கொலைக்கட்டையா மாமா? குடும்பமா எங்க இருக்கு மாமா? இந்த வாங்க ஏய் மேடம் இருக்கு நில்ல. என்ன பார்த்து பக்கம் சிரிப்பிக்கிட்டு போற? என்னடா மினிக்கு கிட்டுற? உங்க ஆத்தா சொல்லணும் கல்யாணம் பிடிச்சிக்கலாம்டா. விட மாட்டோம்லா. இங்க பாரு, உன்னைய வப்பாட்டி ஆக்கியாவதும் உன் சொத்து அடைஞ்ச திரும்பலாம். போ போயே உங்க ஆத்தால போய் சொல்லு. அண்ணு பகையாவே நினைக்கிறவன்கிட்ட நீ ஏயா போய் கேட்ட? யாரும் வரல, உன்னை அடிச்சே கொண்டிருப்பாங்க. என்ன அடிச்சதை பத்தி கூட கவலைப்படுத்த, என்ன அனாதை பையன் சொல்லிட்டாரு பெரியப்பா. அதான் தாங்க முடியல. ஏய் நீ அனாதை பையலாடா, இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஏய் தம்பி, அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இழுத்துட்டு வாங்கடா. கட்டாம அடிச்சே நீ சும்மா ஒரு கை பார்த்துட்டு. எனக்கு ஒரு பீடி கொடுப்பா. கொடுத்தேன்னா வீட்டுல குடி கூடாதா? இப்ப நீ செத்து போயிட்ட அந்த பீடி எல்லாம் எனக்கு தானே. முதல்ல உன்னை கொல்லணா சொல்லு. போடா, நம்ம அப்ப மாயாண்டிக்கு தான் நீ பிறந்தது உண்மைனா? இவங்க ஆத்தாட்ட குடிச்ச சேனை பரல கக்கணும்டா.
நீங்க என்ன பொண்டு கச்சடி நினைச்சியாடா என் மடா தூக்கட்டா பேசு பேசுப்பா கூட பேசுப்பா நல்லதுப்பா நல்லதுப்பா சித்தப்பா மாதிரி அது உன் மகப்பா பேச மாட்டியா பேசுப்பா பேசுப்பா ஏன் பேச மாட்டேங்கிற பேச மாட்டேன் பேசுப்பா கூட நீ பெரியப்பேன் போனதுக்கு அப்புறம் நீ நடப்ப எங்களுக்கு அப்பன் காட்டிலயும் எங்க அப்பன் 2 வயசுக்கு இளையிருப்பேன் எந்த நோய் நொடியும் கிடையாதுப்ப திடீர்னு கரடி செத்து போயிட்டா இருப்பேன் நடவும் கூட பிறக்க மாட்டா இருப்பேன் அப்படி நினைக்கிறப்ப யாரும் பேருங்க நீ எங்களை பழைய நினைக்காதப்ப முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒன்னாக யாரோடும் கோபம் இல்லை யார் மீதும் பாவம் இல்லை நீரோடு நீரடிக்க நீர் விலகி போவதில்லை கண்ணோடு பெருகுதடா கங்கை என பாச வெள்ளம் கண்ணோடு பெருகுதடா கங்கை என பாச வெள்ளம் அன்புதான் கடவுள் என்று அறிந்து கொள்ளும் நேச உள்ளம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்கு ஒன்னாக தங்கச்சி எப்படி வச்சிருக்க தங்கச்சி காலம் பார்த்தா தெரியல காலங்கள் உள்ளவரை
காவியங்கள் எங்கள் கதை கண்ணீரில் தேன் கசிய கண்டோர்கள் போற்றும் கதை கம்பனை அழைத்து வந்து உறவினை பாட வைப்போம் கருவேலம் காட்டுக்குள்ளும் பரத பாசம் காண வைப்போம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? எங்க மாமா என்ன நல்ல முறையில பாத்துக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆனந்த வேலை, எனக்கு ஒரு அன்பான மனைவி கிடைச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன தும்முள் வந்தா கூட துடிச்சு போயிருவா. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். சரி, நாங்க வரோம். சரிங்க, வரோம். டேய், இன்னைக்காவது வாழ்ந்த லவ்வா சொல்லிடுறா எப்படியாவது. பயமா இருக்கா? பயந்தா வேலைக்காகாதே. இந்த மாயாண்டி குடும்பத்துல கஷ்டப்பட்ட இந்த பரமனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் வாழ்த்தி விட்டு போங்களேன்.